கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 4:10 நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கலாத்தியர் சபையினருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே என்று உரிமையோடு கடிந்து அவர்களிடத்தில் உள்ள பல குறைகளை வேதனையோடு எடுத்து சொன்னார். நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ, உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று துயரத்தோடு சொன்னார். ஆம், ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். நாள், நட்சத்திரம், ஜாதகம் அவன் அதின் மேல் ஆளுகை செய்கிறதில்லை. கர்த்தரே அவனை தன் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் ஒருவரே அவனை நடத்துகிறார். பிரியமானவர்களே, உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஜாதகத்தில் மிகவும் நம்பிக்கையுடைய ஒருவர் தன் மகளுக்கு ஜாதகம் ஒழுங்காயிருக்கும் பையனை தான் திருமணம் செய்வேன் என்று விடாப்பிடியாய் நின்றார். மற்றபடி எல்லா பொருத்தங்களோடு வந்த வரனையெல்லாம் தட்டி கழித்தார். அவர் அநேக ஆண்டுகளுக்கு பின்பு நாள், நட்சத்திரம், ஜாதகம் கணித்து தன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அவளின் தலைப்பிரசவத்தில் அவருடைய மகள் இறந்து போனாள். எல்லாவற்றையும் பார்த்த தகப்பனுக்கு மகளின் உயிரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. ஆம், யாரும் நிரந்தரமாய் இருப்போம் என்று சொல்லவே முடியாது. அதை அறிந்து வைத்திருக்கும் வல்லமை கர்த்தரிடத்தில் மட்டும்தான் உள்ளது. நாம் இதின் மேல் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைத்து விடுவோம். தேவ பிள்ளையே, நம்மளுடைய தேசத்தில் கர்த்தரை நம்பாமல் சகுனங்களையும் ராசி பலன்களையும் பார்க்கும் கிறிஸ்தவர்கள் இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் அனுதினமும் ஜெபிப்போம். வேதத்தில் நாள் பார்க்கிறவனும் குறி சொல்லுகிறவனும் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படி செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். உபாகமம் 18:10-12. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களிடத்தில் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இல்லாமல் எங்கள் நம்பிக்கை எல்லாம் உம்மேல் வைக்கிறோம். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் மகிமையாய் வெளிப்படுவீராக, ஆசீர்வதித்து வழி நடத்தும் தேவ நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.